சாப்பிட உலபாக்கலன்னு எழுதுறாங்கன்னா, ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வந்தோடனே, கணவன் வீட்டுக்குள்ள வந்தோடனே அவரை அதிகமான நேரம் காசு கொண்டிருக்கிறதுக்கு வைக்கவான். ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணாமலை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது, கணவன் வீட்டுக்குள்ள வரக்கொலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கொலே கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வர வைப்பான். சொல்லுவாங்களாம், லனா ஷம்சுன் வலில்லா பாகி ஷம்சுன் வஷம்சி ஹைருன் மின் ஷம்சி ஸமாயி. அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு எங்கே ஒரு சூரியன் என்னுடைய கணவன் அல்லாஹ் தந்திருக்கிறான். வானத்தில் உள்ள சூரியனுக்கு பார்க்க என்னுடைய கணவன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரியன் மிகவும் பிரகாசமானவர். வீட்டுக்கு கணவர் வரக்கொள்ளே இவ்வளோ சந்தோஷமா கவிதைகளை படிச்சு வரவேற்ற எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சொல்லுவாங்களாம், இந்த வானத்தில் உள்ள சூரியன் இருக்குதே இது ஃபஜ்ருக்கு பின்னாலதான் உதயமாகும், என்னுடைய சூரியன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் இஷாவுக்கு பின்னாலதான் என்னின் பக்கம் வருவார். கணவர் வீட்டுக்கு வரக்கொலே ஒரு மனைவி அத்தர் சரியான முறையில பூசி தன்னை அலங்கரிச்சு தன்னை அலங்கரிச்சு காட்ட வேண்டிய இடம் மாப்பிள்ளதான். வெளியே போகல முழுமையான பரதாவோட போகணும், உள்ளுக்கு இருக்கிற நேரத்துல முழுமையான முறையில அழகாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரக்கொலே இப்படிதான் ஆயிஷா ரலி அல்லாஹு அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. எனவே உலமாக்கள் என்ன எழுதுறாங்கடா, வீட்டுக்கு வந்தோடனே நீங்க சில நேரத்துக்கு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பீங்க, சாமானம் கொண்டாடுறது கரெக்ட் 250 வட்டக்காய் வளவு, கதவு கிட்டே வச்சு ஆளு உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால அதையும் கொண்டாந்தீங்களா இதையும் கொண்டாந்தீங்களா கொண்டாடல கொஞ்சம் மறுவ பேசிட்டு வாரீங்களான்னு கேட்கவான். இருக்கிறத வச்சு சமாளிங்க, வீட்டுக்கு வந்தோடனே லிஸ்ட கொண்டாந்தீங்களான்னு கேட்கவானும், வந்தோடனே அவருக்கு குடிக்கிறதுக்கு கொண்டோ ட்ரிங்க் கொண்டு வைங்க, இல்லாட்டி உலமாக்கள் எழுதுறாங்க அட்லீஸ்ட் தண்ணியே வைங்க. வந்தோடனே அவருடைய கையில் உள்ள பேக் விளையாடுங்க, உட்கார வைங்க, அவர் செல்லாமலே அவருடைய காலை மசாஜ் பண்ண வைங்க, அவரை மசாஜ் பண்ண நீங்க மசாஜ் பண்ண. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, உங்களோட நாள் எப்படி இருந்துச்சு, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த வார்த்தைகள் இருக்கிற கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவனுடைய உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு வேலை, ரொம்ப லேசான வேலை, கணவன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க. எவ்வளவு ஷரியத் அல்லாஹ்ட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறதுண்டு. ரெண்டாவது வேலை, கணவனுக்கு எந்த அமைப்புல இருந்தா சந்தோஷமோ அந்த ஹராம் சேராத அமைப்புல அவரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் உங்களுக்குரிய வேலை. அவருடைய உள்ளத்தை நோவிச்ச நிலைமையில நீங்க எவ்வளவுதான் அல்லாம மாதிரி அமல் செஞ்சாலும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவனுடைய பொருத்தம் இல்லாம சொர்க்கத்துக்கு போறது அது நடக்காத ஒரு விஷயம். ஏன் நபி அவங்களே சொன்னாங்க, சுஜூதுடைய தரஜாவல்ல ஹக்கு சுபஹானஹுவத்தல வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஏழுமான மட்டும் அந்த கணவனுடைய உள்ளத்துல மொஹப்பத்தை உண்டாக்கக்கூடிய பெண்களாக நாம மாறுவதற்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரிதான் கணவன் தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி ஆக்குறதுக்காக வேண்டி அந்த மனைவிய கூப்பிடக்கூடிய நேரத்துல அந்த மனைவி மறுக்கட்டா என்றா, ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வந்திருக்குது என்றா, அவ அடுப்புல வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் மாப்பிள்ள கூப்பிட்டோட்னே வரதான் ஒண்ணு. ஏன், தன்னை ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹுவத்தல வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் பெண்கள். பெண்கள் எந்த அளவுக்கு என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்துல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபி அவங்களோட பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது விழுந்துட்டு, நபி அவங்க பார்க்கல பார்வை விழுந்துட்டு நபி அவங்க அப்படியே வாராங்க வீட்டுக்கு. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அடுத்த பெண்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க, ஜைனப் உள்ளுக்கு வாங்க என்று சொல்லி அப்படியே உள்ளுக்கு கொண்டு போயிட்டு தன்னுடைய தேவைகளை நபி அவங்க பூர்த்தி ஆக்கினாங்க என்பதாக அதிர்ஷ்டம் வந்திருக்கு. வெளிக்கு வந்து சொன்னாங்களாம், யாருடைய பார்வை, ஷேத்தான் சில நேரத்துக்கு பெண்களுடைய ரூபத்துல வருவான். நபி அவங்க சொன்ன வார்த்தை ஷேத்தான் சில நேரத்துக்கு பெண்களுடைய ரூபத்துல வருவான். எனவே யார் அப்படி நிலைமைகள்ல மாட்டிப்படுறாங்களோ தன்னுடைய மனைவியின் பக்கம் போகட்டும், தன்னுடைய மனைவியின் பக்கம் போகட்டும். ஏன், அந்த பெண்ணுக்கு என்னென்ன விடயங்கள் இருக்குதோ அதுதான் உங்களோட மனைவிக்கும் இருக்குது. இது யாரு, சஹாபாக்கள் இல்ல, அவுலியாக்கள் இல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த பெண் பார்த்த உடனே அவ அழகான பெண்ணா இருக்கு. வந்தாங்க நபி அவங்க தேவையை பூர்த்தி ஆகினா அந்த டைம்ல அவ டிமாண்ட் காட்டல, எல்லாத்துக்கும் முன்னால நீ கூப்பிட்டீங்களே உங்களுக்கு முன்னால என்ன எனக்கு அந்த வீட்டுக்கு போனா எனக்கு குளிக்கலாம்,
கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, மாப்பிள்ளை கூப்பிட்டா போங்கோ. என் காதால நான் கேட்டிருக்கிறேன். மாப்பிள்ளை வந்து சொல்றார், ஹசராத் என்ன மனைவி என்ன தேவைகளை பூர்த்தியாக்குறா இல்ல ஹசராத், எனக்கு பயமா இருக்கிறது, நான் தினா செய்யா என்ன ஹசராத், நீங்க எப்படியோ செஞ்சு நசீகத் செய்யுங்க, அல்லது நான் இருக்கக்கூடிய நிலைமையில நான் வேலை செய்யற கடையில இந்த கடைக்கு வர பெண்களுடைய விஷயத்துல நான் தினாக்கு புழுந்துடுவானா என்று பயம் இருக்குது ஹசரத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஹதீஸ் கூட எங்களுக்கு என்ன சொல்லுது, கணவன் கேட்டா கணவன் கூப்பிட்டா நீங்க அடுப்புல இருந்தாலும் போங்கோ. ஏன், அவர் காலையில இருந்து மாலை வர காட்டின் சில நேரத்துக்கு புலங்கக்கூடிய அமைப்பு அவருடைய ஆபீஸ் என்வாயன்மெண்ட் இருக்குது, அது சித்னாவுடைய என்வாயன்மெண்ட் அடிக்கும். எனவே வீட்டுக்கு வந்து இந்த பெண்ணின் மூலமாகவும் தேவைகளை பூர்த்தி ஆக்கலாட்டி எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். அவர் ஹராத்துக்கு விழுந்தாலும் அதுக்கு நாங்க தான் ஜவாப் சொல்லுவோம். அதை வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பெண்மணி இதா தஅ அர்ரஜுலு இம்ராஅதஹு இலா ஃபிராஷிஹி ஃஅபத் அன் தஜீஅ லஅனத்ஹா அல் மலாஇகது ஹத்தா துஸ்பிஹா. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய அப்படியே பெட்டுக்கு கூப்பிட்டு அவ வரையலா என்று சொல்லி மறுத்துட்டா என்றா, ஃபஜ்ர் வர காட்டின் அந்த மலாயிகா மார்கள் அந்த பெண்ணுக்கு சாபம் செஞ்சு கொண்டே இருப்பான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாப்பிள்ளை சொல்றா கொஞ்சம் வாங்கலே, இவன் சொல்றா கொஞ்சம் இருங்களே, சௌஃபா கொஞ்சம் வாரன் இருங்க கொஞ்சம் வாரன், இப்படி செல்ல செல்ல அவரோட கண் நீச்சிட்டு அவருக்கு தூக்கம் போயிடுச்சு. இந்த பெண்ணுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டா? அவங்களுக்கு இந்த நேரத்துல பிங்கம் கோப்ப கல்லூரி இல்ல கட்டாயம், மாப்பிள்ளை கூப்பிட்டா போறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எனவே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆல அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்த கணவனுக்கு அல்லாஹ் வச்சிருக்கு, அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து. அவர் கூப்பிட்டா போறதுதான் நம்மட வேலை. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அவருடைய இந்த விடயங்கள், எனவே வாப்பக்கு பார்க்க நாங்க ஆரம்பத்துல சொன்னதை போல வாப்பக்கு பார்க்க எந்த அளவுக்கு நாங்க இதாஅத் கண்ணியமுடைய விஷயத்துல நாங்க கணவனுக்கு கூடிய இருக்கோம். எனவே அந்த சுன்னத்தான தொழுகையுடைய விஷயம், அதே மாதிரி உங்களோட உடம்பு ரீதியான ஹிதமத்களை கூட நீங்க உங்களோட கணவர்கிட்ட கேட்கவாங்க. அது சில நேரத்துக்கு கேட்க போலே ஆச்சரியமா இருக்குது. புகாக்கள் எப்படி எழுதிருக்கிறாங்க என்ன, உங்களோட கணவன் உங்களோட வாப்பா பார்த்து நீங்க சொல்லுவீங்களா, வாப்பா கொஞ்சம் கால மசாஜ் பண்ணுங்க கால் வருத்தமா இருக்குது, சொல்ல மாட்டோம். வாப்பாக்கும் சொல்ல மாட்டீங்கன்னா அவங்க கணவனுக்கும் சொல்ல வானம் இல்லதான் கீதா விழுது. ஆனா இது பெண்களுக்கு சொன்னா அவங்களுக்கு அது எப்படி, அப்ப வாப்பாக்கு எப்படி சொல்லல, கணவனுக்கும் நீங்க அப்படித்தான் இருக்கு. அவர் விரும்பி உங்களுக்கு ஹிதுமத் செய்யறார். ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவனுக்கு ஹிதுமத் நாங்க கொடுக்கறது கணவன்மார்கள பயான்ல நாங்க சொல்லுவோம், நீங்க வீட்டு ஹிதுமத்களை செய்யுங்க. ஆனா நீங்க அவர்கிட்ட வீட்டு ஹிதுமத்களை எடுக்கிறது இருக்குது, இது சரியத்துல ரெக்கமெண்ட் பண்ணின ஒரு விஷயம் அல்ல. எனவே நாங்க வாப்பக்கு சொல்லி வேலை எப்படி நாங்க செய்விக்க மாட்டோமோ அதே மாதிரி கணவர்மார்களுடைய விஷயத்துல அதுக்கு பார்க்க நாங்க அவங்கள நாங்க கண்ணியப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். எனவே நாங்க எந்த அளவுக்கு மகப்பத்தங்களை கணவர்மார்களோட வைப்போமோ, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவர்மார்கள் எவ்வளவு பெரிய ஹராத்துல இருந்தாலும் எங்களுக்கு அந்த கணவர்மார்கள் அந்த ஹராத்துல இருந்தும் எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள